நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிரதமர் மோடி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமரானதை தொடர்ந்து 7 வகையான திட்டங்களில் முதல் கையெழுத்திடுவது தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியே இருக்குது. ஸோ இது குறித்து தான் நமது நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிரதமர் மோடி தற்போது 3வது முறையாக வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவர் இப்போ பதவியேற்ற உடனேயே முதல்ல ஒரு 7 வகையான திட்டங்களுக்கு வந்து கையெழுத்திடுறதா வந்து அறிவிப்புகள் வந்து வெளியே இருக்குது. ஸோ என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்ப்போம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியில் பிஜேபி அவர்களால் வந்து வெளியிடப்பட்ட திட்டம் தான். ஸோ முதல் திட்டமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி ஏழைகளுக்கு இலவசமாக வந்து வீடு கட்டி கொடுக்கறது. 2வது திட்டம் முத்ரா திட்டத்தின் கீழே 20 லட்சம் ரூபாய் வந்து கடனுதவி வழங்கிறது. 3வது திட்டமாக 3 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதியாக மாற்றக்கூடிய லட்சாதிபதி திட்டம். 4வது திட்டம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்கள் வந்து அனைவருக்குமே வழங்குவது. ஸோ 5வது திட்டம் பார்த்திங்கன்னா உஜ்வாலா திட்டத்தில் வழங்கப்படக்கூடிய இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் அதனுடைய இணைப்பும் 5 ஆண்டுகளுக்கு வந்து மீண்டும் வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. 6வது திட்டமாக மின் கட்டணம் ரத்து எது அப்படின்னு வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லலை எந்த வகையான மின் கட்டணம்னு. ஸோ இது குறித்து இன்னும் அறிவிப்பு வரல. அடுத்தது 7வது திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா மூலம் இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. இந்த மாதிரியான 7 வகையான திட்டங்கள் வந்து தற்போது ரெடியாக இருக்கிறதாகவும் இதில் பிரதமர் மோடியாவது எந்தெந்த திட்டங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாங்ஷன் பண்ண போகிறாரு, கையெழுத்து போட போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய கவர்மெண்ட் ஆர்டரில் தான் நமக்கு தெரிய வரும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.